Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் என்ன செய்ய beans, beans எடுத்து வச்சிருக்கேன். Beans நான் எப்படி பிறட்டுவனு உங்ககிட்ட காமிக்க போறேன். சரிங்களா? அதுக்கு முன்னக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்பறேன். இந்த மெசேஜ் வந்து யாருக்குனா தனியா நாதன் உங்களுக்கு. மேபி நீங்க வந்து என்னோட ஹேட்டர்ஸா இருக்கலாம். வாட்எவர். ஓகேவா? நீங்க வந்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஸ்டூபிட் னு. ஏனா விதைக்கும் கொட்டைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் நம்ம சிஸ்டர் ஜெனிஃபர் போய் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொசத்தி மூஞ்சில் உனக்கு பச்சை குத்து தெரியுது, டிக்டாக் பண்ண தெரியுது, ஆனால் விதைக்கும் கொட்டைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆமாம், சத்தியமாக எனக்கு விதைக்கும் கொட்டைக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன் தெரியுங்களா? நான் தமிழ் ஸ்கூல் படிக்க கிடையாது. ஓகேங்களா? பட் எனக்கு தெத்து வந்து மூஞ்சி புறாவும் இல்லை, உடம்பு புறாவும் குத்த தெரியும். பிகாஸ் நான் ஒரு தெத்து ஆர்டிஸ்ட். அது வந்து உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி டிக்டாக்ல எனக்கு நல்லா ஆட தெரியும். பிகாஸ் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், நான் ஒரு டான்ஸர். அது உங்களுக்கு தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஸ்டூபிட்டாகவே இருந்துட்டு போகிறேன், நீங்கள் அருவாளியாக இருந்துட்டு போங்க. பட் ஒரு கோலம் காமெண்ட் கோலம் கிடச்சிச்சுன்னா வந்து அப்படியே வந்து காமெண்ட் கொடுக்காதீங்க. மற்ற ஹர்ட் பண்ணுற மாதிரி மொதல் கொடுக்குறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமான்னு மொதல் பார்த்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, என்னை ப்ளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அது விட்டு போட்டு இந்த மாதிரி காமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தான் இந்த மெசேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் எப்படி பெறட்டுதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்க, பீன்ஸை நான் வெட்டிட்டேன் பாருங்க. பீன்ஸை நீங்கள் இப்படி தான் வெட்டணும் பாருங்க. இப்படி கோண கோணையாக நீட்டாக வெட்டணும். பீன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆய தெரியும். அது நடுவில் அந்த காம்பு எடுத்துட்டு அப்புறம் சைட்டில் வச்சு கோண கோணையாக அப்படி வெட்டணும். ஓகேங்களா? பீன்ஸை மொதல் வெட்டி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, பூண்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டேன். ஓகே. மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், இந்த அஞ்சு பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ஓகே. பீன்ஸு, வெங்காயம், கருப்பிலை இது மட்டும் தனியாக இருக்கட்டும். பூண்டு, மஞ்சத்தூள், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் காமிக்கிறேன் பிளெண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு. பிளெண்ட் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? தண்ணியெலாம் ஊற்றாம தான் பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு மங்கலை வச்சுருங்க. இப்போ நம்ம பீன்ஸ் எப்படி பெரட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சட்டி சூடாகிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, எண்ணெய் சூடானோடனே கருப்புளியும் வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க ஒரு 3 மினிட். இதோ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸை வந்து நம்ம இதில் போடலாம். பீன்ஸை போட போகிறேன். பீன்ஸை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கிண்டிட்டு 3 மினிட்ஸ் விடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நெருப்பு வந்து மீடியம்லே வச்சுக்கிங்க. ஓகே, 3 மினிட்ஸ் கழித்து உப்பையும் கொஞ்சம் சீனியும் போட்டுக்கிங்க. போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. ஓகேயா? கிண்டிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைங்க. நெருப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, ஏன்னா தீஞ்சிடும். கொஞ்சம் குறவாகவே வச்சு மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. ஓகே, 3 மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்தோன்னே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அரைச்சி வச்சோன்னே இது உளுக்கு கொட்டிட்டு நல்லா கிண்டிட்டு திருப்பியும் ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா இப்போ வந்து பீன்ஸ் வந்து வெந்திருக்கும். ஓகேங்களா?
இப்போ திருப்பி இதை நல்லா கிண்டிட்டு 3 மினிட்ஸ் மூடி வைங்க. 3 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸை அடிச்சுட்டு ஒரு போலில் எடுத்து வச்சுருங்க. பீன்ஸ் ரெடி. நல்லா வாசம் அடிக்கும், ஏன்னா நம்ம சீரகம் தேங்காய்ப்பூலாம் போட்டிருக்கோம்னா நல்லா வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேஸை அடிச்சுட்டு ஒரு போலில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், பீன்ஸ் வந்து நான் போலில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் கலர், சாப்பிடியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய சொந்த மெனு தான், பார்த்துக்கிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சிஸ்டர்ஸ் வந்து அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரதர் ரொம்ப பேர் வந்து என்னோடய மெனுவை ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்க்கு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இதுதான் டின்னர். பாருங்கள், கோழி கிச்சா, பீன்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை பொறிச்சிக்கிட்டேன் நான். இது தான் நான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செட்டாக எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டையை பொறிச்சு வச்சுக்கிங்க, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கோழி கிச்சா மெனு கேட்ட நூருல், டினேஷ், பிரியா, சாந்தி, உங்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த மெனு நான் செஞ்சேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா மொதல் உங்கள் பேர்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன், சாரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.